பிரியாணி ஜோட ரெடி ஆயிடுத்து. வணக்கம். இன்னைக்கு நம்ம சுவீட் வைப்ஸில் என்ன பார்க்குறோம் பார்க்க போகிறோன்னா, பல பிஞ்சு வச்சு ஒரு பிரியாணி பண்ண போகிறோம். முதல்ல பலா பிஞ்சு வந்து இந்த தூளெல்லாம் நீக்கிட்டு இது வந்து நறுக்கி வச்சுருக்கேன் நான். ரெண்டாக அப்படி கட் பண்ணிட்டேன், தோல் சீவிட்டேன். இந்த மாதிரி சீவியாச்சு. இப்போ வந்து கியூபிக்கலாம் கையில் வந்து நல்லா தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம்தான் அது தொடணும். நல்லா பால்லாம் கையில் ஒட்டின்றோம். நான் நறுக்கி வச்சுருக்கேன். இது என்ன பண்ணலாம்னா, இப்போ நான் வந்து இங்கே இந்த பக்கம் வந்து ஹாட் வாட்டர் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த காயை போட்டுட்டுலாம். இதில் வந்து கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இதுலேயே வேக பிரியாணி பண்ணும்போதும் போட போகிறோம். ஒரு அரை ஸ்பூன் நெய் போட்டு இதை கொஞ்சம் வேகட்டும். பலா பிஞ்சு வந்து நறுக்கி நம்ம வேக வச்சிட்டோம். இப்போ இங்கே என்னென்ன வச்சுருக்கேன்னாக்கா, மசாலா சாமான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரா, பட்டை, ஒரு அன்னாசி பூவு, ரெண்டு கிராம்பு, நாலு மிளகு, ரெண்டு ஏலக்காய் வச்சுருக்கேன். இது நான் வந்து ஒரு அழகு அரிசி போட்டு நான் முக்கால் மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இதில் என்னென்ன வச்சுருக்கேன்னா, இதில் வந்து கேரட்டு, தக்காளி, பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், இதெல்லாம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு, இஞ்சி, இது வந்து குங்குமப்பூ எடுத்து வச்சுருக்கேன். அது தவிர வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் கிட்ட ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்கு தான். இங்கே வந்து ஒரு கப்பு தயிர், ஒரு கரண்டி, ஒரு சின்ன கரண்டி தயிர் அதை எடுத்து வச்சுருக்கேன். சாம்பார் பொடி வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் என்னோடய இந்த ஃப்ளேவர் இது, அதனால் இதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் முந்திரி பருப்பு, கொத்தமல்லி. இது வந்து ஒரு மடல் வேங்கட்டும். இது போகிறோம், வெந்திருக்கோம். இது ஒரு மடல் வெந்தால் போகிறோம். இது இதை நம்ம வந்து ட்ரெயின் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது வடிஞ்சிருக்கட்டும், ரெடியாக. குக்கரில் கொஞ்சம் ஆயில் போட்டிருக்கேன். அதுலேயே வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்க போகிறேன். நான் இது பண்ணுறது ஒரு அழகு அரிசி அது போட்டிருக்கேன். அதுக்கு நான் வந்து 2¼ அழகு தண்ணி ஊற்றிக்க போகிறேன். இது நல்ல சாப்பாட்டு அரிசி, நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இது போட்டுன்ட்டேன், நெய் போட்டுன்ட்டேன். இப்போ வந்து இந்த மசாலா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை போட்டுக்கலாம். இல்லை பொரியட்டும். பார்த்து பொறுமையாக நிதானமாக பொரிய விடணும், ரொம்ப இதுவாக இடக்கூடாது. இப்போ வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, ஒரு 2 பல்லு இஞ்சி கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். இதில் வந்து மஞ்சப்பொடி உப்பு போட்டுருக்கேன். இப்போ போட்டுக்கலாம், இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டோன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஆரம்பத்தில் போட்டுட்டோன்னா
நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினது போகிறோம். இப்போ வந்து இந்த கேரட்டு போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம். ரெண்டு வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இந்த கேரட்டு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். இப்போ வந்து இதோட இந்த பல காய் நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு மடல் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். இல்லைனா உப்பு ஏறிக்கணும்னா, ஆல்ரெடி உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம், அளவாக தான் போட்டிருக்கேன். வதங்கட்டும். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு வதங்கி வதங்கட்டும். இப்போ வந்து டொமேட்டோவையும் போட்டுக்கலாம். இந்த டொமேட்டோ போட்டுக்கும் போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் போட்டுக்கலாம். இஞ்சி போட்டு நான் கொஞ்சம் நறுக்கி போட்டிருக்கேன், இந்த பல்லு போட்டிருக்கேன், அது ஃப்ரெஷ்ஷாகவும் போட்டிருக்கேன், இது மாதிரி பேஸ்ட் பண்ணியதும் போட்டிருக்கேன். இது மாதிரி போடும்போது நல்லா இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மனமாக இருக்கும். ஒரு வதங்கி வதங்கட்டும். இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தலாம், சாம்பார் பொடி 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கலாம். வதப்படுத்திக்கலாம். இப்போ வந்து அரிசியை போட்டுக்கலாம். வடித்து வச்சுருக்கேன் இல்லையா, இந்த அரிசியை போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு கரண்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதிலே குங்கும உப்பு போட்டிருக்கேன். இது நல்ல ஒரு இது வந்து இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், குங்கும உப்பு ஃப்ளேவர். அது வந்து ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். அதையும் போட்டிருக்கேன். கொண்டாச்சு. இப்போ தண்ணி நான் சொன்னேன், இதை வந்து ஒரு அழகு நீங்கள் அரிசி போட்டேன்னா 2.5 தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும். நான் அதை அளந்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியை நான் அதை ஊற்றிக்கிறேன். இதில் வந்து நான் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து தனி மிளகாப்பொடி போட்டுக்கிறேன். அது சாம்பார் பொடியும் போட்டிருக்கேன், அது நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். இது ஒரு நான் ஒரு கலருக்காக இந்த காஷ்மீரி சில்லியும் மிளகா வதத்தலும் போட்டிருக்கேன். இது இன்னும் நல்லாயிருக்கும், ஒரு கலர் நல்லாயிருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்கு தான் அது போடுறேன். கலந்து விட்டுக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இது நெய் போட்டுட்டு கலந்து விட வேண்டாம், அப்படியே நம்ம மூடிடலாம். ஒரு சாதம் வைக்கிற மாதிரி தான், ஒரு 3 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். வந்து ஒரு கொதி வர ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து குக்கர் மூடிடலாம். ஒரு 3 விசில் வந்த உடனே நான் ஆஃப் பண்ண போகிறேன். நம்ம ரைஸ் வைக்கிற மாதிரி தான், ஒரு 3 விசில் வரட்டும். இனிப்பச்சட்டியில் நெய் போட்டிருக்கேன். முதல்ல இந்த முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். பிரியாணி வந்து ஆனவுடனே இறக்கிட்டு நம்ம போடுறதுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். முந்திரி பருப்பு கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஆனியன் நறுக்கி வச்சுருக்கேன், 2 வாக்கில். இதை வந்து பொன்னிறமாக ஆக்கி நம்ம வந்து பிரியாணியில் ஃபைனலாக வந்து நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துட்டுருக்கலாம். பொன்னிறமாக எடுத்து நம்ம எடுத்து வச்சுட்டுருக்கலாம்.
இப்போ வந்து ஆனியன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொண்டரமாக ஆக்கிக்கலாம். கொண்டரமாக ஆகட்டும். ஆனியன்னா கொண்டரமாக பொரிச்சுட்டுருக்கேன். நம்ம வந்து பிரியாணி வந்து திறந்த உடனே இதை போட்டுடலாம். போட்டுட்டு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் மேலே போட்டுட்டு முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் அழகாக போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் வந்து அதுக்குள்ளே இறங்கினதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணிட்டுருக்கேன். பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கு பலாட்டா பிஞ்சு பிரியாணிக்கு ஆனியனும் பச்சை மிளகாய் நான் நறுக்கி போட்டிருக்கேன். தயிர் கட்டி தயிர் போட்டுக்கலாம். தயிர் பச்சை ரெடி பண்ணிட்டேன். ஆனியன் ரைத்தா இதை வந்து நான் ஒரு இதாக தாளிச்சு வச்சுருந்தேன், போட்டுக்கலாம். இது போடணுங்கிறது இல்லை, போடாமையே நல்லாயிருக்கும். அளவாக உப்பு போட்டுக்கணும். இது அதெல்லாம் கொஞ்சமாக எடுத்துட்டேன். இதை நம்ம எடுத்து வச்சுருந்துடலாம். அதில் போட்டுருலாம் பிரியாணி தான். பிரியாணி தொட்டுக்கிறதுக்கு அரிசி அப்பளம் பொரிச்சுக்கிறேன். நல்ல காம்பினேஷன் இருக்கும். அரிசி அப்பளம் ரைத்தா தான் இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு. நல்லா வந்திருக்கு பிரியாணி, நல்லா ஜோராக வந்திருக்கு பிரியாணி. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இதை போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுட்டுலாம், முந்திரி பருப்பு எல்லாம் போட்டுட்டு ஒரு கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். ஏன்னா அந்த கொத்தமல்லியோட வாசனை அதில் ஏற அந்த மூடி வைக்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் அப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். பிரியாணி ஜோராக ரெடி ஆகிடுது. பிரியாணி ஜோராக ரெடி ஆகிடுது, நல்லா குக் ஆகிடுது. இந்த பலாக்காலாம் கரெக்டான பதத்துக்கு இருக்கு. ஜோராக பலாக்கா பிரியாணி ரெடி ஆகிடுது. பலா பிஞ்சு பிரியாணி ரெடி. நல்லா ஆவி பறக்க பழா பிஞ்சு பிரியாணி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ. நன்றி, வணக்கம்.